ஏக்கருக்கு 60 மூட்டை மகசூல் தரும் கிர்னார் 5 ரக வேர்க்கடலை விதை விற்பனைக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில். யூத் பேப்பரில் இனிய வணக்கம். எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம கொஞ்சம் நேரம் உட்காருவோம், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே என்ன தோணும் அப்படின்னா போதும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும். அப்போது எனக்கு அந்த இடத்துல ஒரு சடன் ஒரு கொஸ்டினை பார்க்கவும் நம்ம இதை எழுத போகிறோம் அப்படிங்கிறது மெமரியில் கிளிக் ஆகணும். யோசிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது. அப்போது என்ன பண்ணணும், டக் இப்போ இது ஒரு டெஸ்ட் எழுதியிருக்கேன்னா இதில் நான் இந்த தப்புலாம் விட்டுருப்பேன் அப்படி சொல்லிட்டு நான் இங்கே சைடில் எழுதியிருப்பேன். அப்போ இதை அடுத்த டைம் நான் பார்க்கும்போது இது எனக்கு நல்ல நான் இந்த தப்பு பண்ணல, அப்போது நான் இதை கரெக்டாக எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி. பேப்பர் நண்பர்களுக்கு இனிய வணக்கம். என் பேர் நளினி. நான் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 1 எக்ஸாமில் 44th ரேங்க் எடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனராக கமர்ஷியல் டேக்ஸாக செலக்ட் ஆகியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பேப்பர் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணால் ப்ளஸ் நம்ம கண்டென்ட்டோடு ஃபில் பண்ணணும், அது இம்பார்ட்டன்ட். அப்போது பேப்பர் ஃபில் பண்ணால் மட்டும் போதாது, ப்ளஸ் கண்டென்ட் இருக்கணும் அதில். அதுக்கு ஆனால் இந்த ரெண்டுமே நம்ம வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணனா மட்டும்தான் முடியும். கண்டென்ட் மட்டும் இருந்தாலும் போதாது, அதுதான் என்னோடய ஃபஸ்ட் ஐட்டம். கண்டென்ட் இருந்துச்சு, பேப்பர் ஃபில் ஆகலை. அதுக்கு அதனால் என்ன பண்ணால் ரெண்டுத்தையும் ஈக்குவலாக பண்ணுறதுக்கான முயற்சிகள் தான் நம்ம வந்து பார்க்கணும். அப்போது அந்த ஷார்ட் டைமில் நம்மளுக்கு ஒரு சடன் ஒரு கொஸ்டினை பார்க்கவும் நம்ம இதை எழுத போகிறோம் அப்படிங்கிறது மெமரியில் கிளிக் ஆகணும். யோசிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது. அப்போது என்ன பண்ணணும், டக்குன்னு நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த சொன்ன மெத்தட் நம்ம சிலபஸை வச்சுட்டு இந்த டாப்பிக்கில் இந்தந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். நம்ம அதுக்கு இந்த மாதிரி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் வந்தால் நான் இந்த மாதிரி ஒரு ஒரு 4 பாயிண்ட் நம்ம வந்து நல்லா படித்து வச்சுக்கணும். அந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம அடுத்த அந்த மாதிரி படிக்கும்போது எந்த கொஸ்டின்ஸ் வந்தாலும் மேனேஜ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த யோசிக்கிற டைமை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். அதுக்கு தான் அந்த சின்ன 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 மாதிரி ஷார்ட்கட்ஸ் வச்சு படிக்கிறது அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு யோசிக்கிற டைம் வந்து குறைஞ்சிச்சு. அப்புறம் பேப்பர் ஃபில் பண்ணுறதுக்கு ரிட்டன் ப்ராக்டிஸ் வந்து டெய்லி 1 ஹவர் வந்து எழுதினேன். இப்போ நம்ம அங்கே வந்து 11 மினிட்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா இங்கே நான் 10 மினிட்ஸில் டைமர் வச்சுப்பேன். டைமர் வச்சுட்டு எழுத ஆரம்பிப்பேன். அப்போது ஒரு கொஸ்டினுக்கு 10 மினிட்ஸ் தான் டைமர், அதுக்கு மேலே நான் வந்து எழுதவே மாட்டேன். அது எனக்கு என் ஃப்ரெண்டு வந்து பக்கத்தில் இருப்பான். நான் இது எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம கொஞ்சம் நேரம் உட்காருவோம், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமே என்ன தோணும் அப்படின்னா போதும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும். அப்போது எனக்கு அந்த இடத்துல மேனேஜ் பண்ண என்னை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. அப்போ என் ஃப்ரெண்டை வந்து இந்த மாதிரி பக்கத்தில் நான் எழும்புனேனா என்னை எழும்ப விடாத, நீ வந்து நான் எழுதிட்டு தான் எழும்பணும்னு சொல்லி எனக்கு சொன்னால் தான் நான் வந்து கேட்பேன். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் யாரை சொன்னால் கேட்பீங்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அவள் வந்து பக்கத்தில் உட்காந்து படிப்பாள், நான் உட்காந்து எழுதிட்டுருப்பேன். நான் வேறு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி நான் உட்காந்து எழுதுவேன். இடையில எழுந்திப்பேன், ஆனால் நானே எழும்புவேன். அவங்க வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணி இல்லை எழுதிட்டு போவோம். அப்போ நான் சொல்லுவேன், நானே முன்னாடி 4 வேர்ட்ஸை சொல்லி வச்சுருவேன், இந்தந்த வேர்ட்ஸ்லாம் சொல்லு நான் எழுந்திக்க மாட்டேன் அந்த மாதிரி. இல்லை எழுதுனா தான் முடியும், அப்போ தான் கிளியர் ஆகும் அந்த மாதிரிலாம் சொல்லு சரியா, நான் அப்போ கேட்டுப்பேன். அதுலேயும் அப்படி உட்காந்து தான் எழுத ஆரம்பித்தேன். நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு 10 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி எழுதுவேன். 1.5 ஹவர்ஸ் அந்த மாதிரி வச்சு எழுதுவேன். சில டைம் 1 ஹவர் அந்த மாதிரி இருக்கும். எழுதும்போது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து ஃபில் பண்ணுவேன், அடுத்த கொஸ்டின் ஃபில் ஆகாது, அடுத்த கொஸ்டின் ஃபில் ஆகும் அடுத்து. ஆனால் அந்த டைம் வந்து நான் கரெக்டாக கீப் பண்ணுவேன், அதுக்கு மேலே எழுத மாட்டேன். அந்த அடுத்த கொஸ்டின் வந்து மூவ் ஆயிடுவேன். அப்போவுமே எழுதிக்கிட்டு இருக்கும்போதே நான் டவுன் ஆகுவேன். எப்படின்னா இந்த கொஸ்டின் நம்ம நல்லா தானே படித்தோம், ஆனால் எனக்கு எழுதும்போது ஒன்றுமே ஞாபகம் வரல. அந்த மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கும்போதே சில இடத்துல டவுன் ஆகும், சில இடத்துல இதாகும், அந்த மாதிரி நிறைய நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். அப்போது அது எழுதி முடித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் எழுதினதை அதை உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். ஒரு 1/2 மணி நேரமாவது நான் எழுதினதையே திருப்பி பார்த்துட்டே இருப்பேன். நம்ம ஏன் இந்த இடத்துல விட்டோம் ஒரு வேளை, ஆனால் எழுதி முடித்ததுக்கப்புறம் இதுக்கு இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கலாம்னு தோணும். ஆனால் அட்ட டைமில் வந்து அது வராது. ஆனால் அந்த டைம் நான் படித்த கொஸ்டின் எழுத மாட்டேன். ஆல்ரெடி முன்னாடியே போ படித்ததை ரேண்டமாக யாரையாவது எடுத்துத்தர சொல்லுவேன். நம்ம ஹாஸ்டலில் இருக்கிறதுனால யார்னாலும் சும்மா ஒரு 4-10 கொஸ்டின் டிக் பண்ணி கொடுங்க அப்படின்னா டிக் பண்ணி கொடுப்பாங்க, அதை வச்சு தான் நான் எழுதுவேன். அந்த மாதிரி ஃபீல் ஆகும். அப்போது நான் எதுக்காக மறந்துச்சு, ஒருவேளை இது நம்மளுக்கு நல்லா படிக்கலை அப்படிங்கிறதுனால தானே மறந்துருக்கும் அது. அந்த மாதிரி இன்னொன்று தெரியாத கொஸ்டின்ஸ்லாம் தெரியாத கொஸ்டின்ஸ் வந்து நல்லா எழுதுகிற மாதிரி இருக்கும், ஆனால் படித்த கொஸ்டின் ஒழுங்காக எழுதாத மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எக்ஸாம்லேயும் நம்ம இதை வந்து ஃபீல் பண்ணுவோம். படித்த கொஸ்டின் வந்து நல்லா எழுதலை அப்படிங்கிறதுல டவுன் ஆகக்கூடாதுங்கிறத இதிலே நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். தெரியாத கொஸ்டினாக இருந்தாலும் சரி, தெரிஞ்ச கொஸ்டினாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி எழுத கற்றுக்கணும். ஏன்னா நம்மளை திருத்துறவங்களுக்கு அதை வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு வச்சுக்கக்கூடாது. எப்படின்னா இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நல்லா எழுதியிருக்காங்க, அடுத்த கொஸ்டின் தெரியலை நல்லா எழுதலை அப்படிங்கிற மாதிரி வைக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு இந்த டெய்லி எழுதின ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. டெய்லி எழுதணும், ப்ளஸ் அதை கரெக்ஷன் பண்ணணும். நான் டெய்லி எழுதுகிற நோட்ஸ்லேயே சைடில் வந்து நிறைய கரெக்ஷன் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கணும், ஆனால் நான் இப்படி எழுதியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நானே நிறைய கரெக்ஷன் பண்ணி வச்சுருப்பேன். நான் அதை டெய்லி பார்ப்பேன். எனக்கு நான்
டெஸ்ட் எழுதின கரெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்குனே டெய்லி ஒரு 2 hours வந்து ஒதுக்கியிருப்பேன். முன்னாடி எழுதின எந்த டெஸ்ட்டு அதெல்லாம் நான் திருப்பி ஒருக்க பார்த்து, இப்போ இதுலேயுமே பார்த்தோன்னா சைடில் வந்து நிறைய எழுதியிருப்பேன் அந்த மாதிரி என்னென்ன கரெக்ஷன்ஸ்லாம், இந்த க்வெஸ்சன்ஸ்க்கு இந்த தப்பு பண்ணியிருக்கேன், இதை நான் மாற்றி இப்போ இது ஒரு டெஸ்ட் எழுதியிருக்கேன்னா இதில் நான் இந்த தப்புலாம் விட்டுருப்பேன் அப்படி சொல்லிட்டு நான் இங்கே சைடில் எழுதியிருப்பேன். அப்போ இதை அடுத்த டைம் நான் பார்க்கும்போது இது எனக்கு நல்ல, நான் இந்த தப்பு பண்ணேயில்ல அப்போ நான் இதை கரெக்டாக எழுதலாம் அப்படிங்க மாதிரி இதிலலாம் இந்த மாதிரி சைட்லலாம் எழுதி வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி இந்த க்வெஸ்சன்ஸ்க்கெலாம் நான் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன் அப்படி எழுதி இது நான் இது எப்படின்னா நான் பின்னாடி படிக்கும்போது வச்சுருக்கதை வச்சு இதை பார்த்து எழுத மாட்டேன், பின்னாடி அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கை வந்து நான் படிச்சிருந்திருப்பேன். ஸோ இந்த நான் பார்க்கும்போது இது எனக்கு ஞாபகம் வரும், அதுதான் அப்படி நான் எழுதி வச்சுருப்பேன். இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வந்து மறந்துருக்கும், அந்த மாதிரி டேட்டாஸ்லாம் இதுதான் நம்மளோட சோர்ஸ். சொல்லப்போனால் இந்த சோர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து நம்மளை இதுக்குன்னே தவிர நம்ம நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் இல்லை, நம்மளை வச்சு தான் நம்ம கரெக்ஷன் பண்ணி நம்மளோட சோர்ஸை வந்து நம்ம உருவாக்கிக்கணும். இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி எனக்கு பார்க்குறப்ப தோன்றதை அப்படி எழுதி வச்சு டெய்லி ரிவைஸ் பண்ணுறதுனால இது ஆட் ஆன் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம வேறு எதுவும் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு, அடுத்து இதை பார்க்குறப்ப அந்த இது தோணும், அப்போ நம்ம சைடில் அப்படி எழுதி வச்சு இதை நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு ஓரளவுக்கு எந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துடும். டெய்லி இம்ப்ரூவ் ஆகுறதுனா ப்ளஸ் கண்டென்ட் ப்ளஸ் பேப்பர் ஃபில் பண்ணுறது, இதுக்காக தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. அப்போது நானே வந்து முந்தின நாள் பேப்பரை வச்சுருப்போம், இந்த நாள் பேப்பரை வச்சுருப்பேன், நான் ரெண்டுத்தையுமே ஒரு நாள் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு ரெண்டுத்தையுமே பார்ப்பேன். இதுக்கு முதல் நாள் நான் இப்படி எழுதியிருக்கேன், எனக்கு இப்படி எழுதியிருக்கேன், எப்போதுமே என்னோடய ஃபஸ்ட் நாள் எழுதின பேப்பர் என் கையிலேயே வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டு நாள் நான் எழுதும்போது எப்படி எழுதியிருக்கேன், இப்போ என்ன இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஃபஸ்ட் நாளில் நம்ம நிறைய தப்பு பண்ணியிருப்போம், அந்த இதை வந்து இங்கே இதை வந்து இதில் நான் குறைச்சிருக்கேனா அப்படின்ட்டு. நான் இது வந்து நினச்ச உடனே குறைக்கிற மாதிரிலாம் இருக்காது இந்த ப்ராக்டிஸ். நான் வந்து இப்படி நினச்சேன் மெயின்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும், படிச்சிடலாம் எழுதிடலாம் அப்படிங்க மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் எழுதும்போது தான் தமிழில் தானே எழுதிடலாம் அப்படிங்கிற இதில் வந்தது, எழுதும்போது தான் தெரிஞ்சிச்சு இதில் இருக்கிறதுலே இதுதான் கஷ்டமாக இருக்குது எழுதுறது அப்படிங்கிற மாதிரி. நிறைய டைமில் போதும் மெயின்ஸ் தானே போதும், ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணதே பெருசானே தெரியும், இன்டர்வியூ பாஸ் பண்ணால் தானே வேலை கிடைக்கும், ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணால் இது ஆகாது, சில டைம் தோணிருக்கு போதும் மெயின்ஸ் இதோடய விட்டுறலாம், இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து நம்மளால் முடிய மாட்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் தோணுச்சு. அப்புறம் ஓகே ஒரு எஃபெக்ட் போட்டு பார்க்கலாம், நம்மளால் முடிஞ்சது நம்மளுக்கு தெரிஞ்சதை கரெக்டாக பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாருக்கும் தெரியும் பேப்பர் ஃபில் பண்ணணும்னு தெரியும், எல்லாருக்கும் கண்டென்ட் கொடுக்கணும்னு தெரியும், ஆனாலும் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் தெரியாது. சரி நம்மளுக்கு தெரிஞ்சதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம், நான் ஸ்பெஷலாலாம் எதுவுமே பண்ணலை, எனக்கு தெரிஞ்சதை நான் கரெக்டாக பண்ணேன். ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம செல்ஃப் எவாலுவேஷன் தான், நம்மளோட பேப்பரில் தான் நம்ம தான் தப்பை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ஒரு டெஸ்ட் எழுதுறேன், ஒருத்தங்க எனக்கு எவாலுவேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா நான் வந்து திருப்பி எவாலுவேட் பண்ணுவேன் அதை. ஏன்னா நம்மளுக்கு எழுதும்போது தெரியும், எழுதும்போது ஒரு இடத்துல நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோன்னு நமக்கு தான் தெரியும். எவாலுவேட்டரோட சைட்லேருந்து பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு அது மேபி கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும் நான் எழுதிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல எனக்கு தெரியலை, நான் வந்து அதில் கதை விட்டுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் எந்த இடத்துல வந்து தெரியாமல் வேறு ஏதோ போட்டு இது பண்ணேங்கிறது எனக்கு தெரியும். அப்போ நான் திருப்பி அந்த பேப்பரை பார்க்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் எழுதுவாங்க, எழுதிட்டு அப்படியே வச்சுருவாங்க, அப்புறம் அடுத்த டெஸ்ட் எழுதுவாங்க அதை அப்படியே வச்சுருவாங்க. ஆனால் அப்படி வந்து பண்ணவே கூடாது. நம்மளோட பேப்பரை நம்ம பேப்பருக்கு ஒரு அரை மணி நேரம் எடுத்து திருத்தினாங்க அப்படின்னா நம்மளுக்கு திருத்துறவங்க அரை மணி நேரம் எடுத்து திருத்துறாங்க, இது நம்மளோட பேப்பர். இப்போ நம்ம எவ்வளோ நேரம் இதை வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு லைனாக கரெக்ஷன் பண்ணுவேன், இந்த லைனில் நம்ம இப்படி இந்த வேர்டிங்கை இப்படி யூஸ் பண்ணியிருந்தால் ஒரு கொஞ்சம் இடம் வந்து மிச்சமாயிருக்கும், கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே கம்மி பண்ணிகிட்டே இருப்பேன். ஏக்கருக்கு 60 மூட்டை மகசூல் தரும் கிர்னார் 5 ரக வேர்க்கடலை விதை விற்பனைக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில்.